அத்தை மகளை கட்டினாலும் மாமே மகளை கட்டினாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தான். ஊழல்னா ஊழல் தானே. சிஏஜி சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? வளர்ச்சி நிறைய இருக்கு, கடன் நிறைய வாங்குறாங்க. என்ன வளர்ச்சி பண்ணியிருக்கான், எங்க வளர்ச்சி பண்ணியிருக்கான்? டெண்டர் கொடுக்குறேன், கத்திரிக்காய் கொடுக்குறேன்னு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க நடுவண் அரசு. 22-23 பொதுத்துறை நிறுவனங்களை பூரா லாக் அவுட் பண்ணி சிஏஜி வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5 லட்சம் கோடி வந்து ஊழல். இவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து லட்சத்தில் தான் இருக்குது, ஆனால் இவங்க கொடுத்த அமௌண்ட் வந்து 250 கோடி. 7.5ங்கிறது இந்த ஒரு சின்ன ஒரு டெண்டர் மட்டுமே. இதை விட இன்னும் பெருசாலாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்போ ஊழலே மொத்த உருவமே இந்த பாரதிய ஜனதா கட்சின்னு. இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் பயங்கர ஊழல், செத்து போன பேர்லேயே இவனுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா பில்லை போட்டு காசு எடுத்திருக்கானுங்க. இங்கே வந்து நீ புரோக்கர் வேலை பார்த்து ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அவங்களுக்கு டெண்டர் எடுத்து, இந்திய அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட விமானத்தில் அதில் இவரை கூட குடியையும் பேடியையும் கொண்டுட்டு வந்து நம்மளை மிரட்டி பார்த்தானுங்க. இப்போ இவனுங்களை எதை வச்சு மிரட்டுறது? திரு மோடிஜி அவர்கள் வந்து உடனடியாக வந்து இவர் ராஜினாமா பண்ணணும். அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை ரியலோன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாக செய்து கொண்டிருக்கு. ரியலோன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரியலோன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்களுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாடிப்பேரவைத் தலைவர், திமுக முன்னோடி காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் வெளியான சிஏஜி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் பல ஊழல்கள் நடைபெற்றிருப்பதா திமுக தரப்பினர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதே அதே வேளையில் பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஏஜி அறிக்கை என்பது ஒரு இழப்பீட்டை தான் காட்டுது, அதில் ஊழல் நடந்ததுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அத்தை மகளை கட்டினாலும் மாமே மகளை கட்டினாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தான், சரியா? அதில் ஏதாவது மாற்று இருக்கா? இல்லை 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 இல்லை. நான் அத்தை மகளை தான் கட்டினேன்னு நீ சொல்கிற, நான் சொல்கிறேன் நீ மாமே மகளை தான் கட்டினேன்னு நான் சொல்கிறேன். எப்படினாலும் ஓம் பொண்டாட்டி பொண்டாட்டி தானேயா, அதில் என்னையா மாற்று கருத்து இருக்குது? ஊழல்னா ஊழல் தானே. சிஏஜி சொன்னால் என்ன, சொல்லலைன்னா அதான் வெட்டா வெளிச்சமாக. இதுவரை நாங்கள் வந்து கிளீன் ஹேண்ட்ஸ்னு வாய்களியே பேசிக்கிட்டு இருந்த மோடிஜி இன்றைக்கி உலக நாடுகளில் நமக்கு 100 கோடி ரூபா கடன் வச்சுருக்காரு. ஒரு காசு ரெண்டு காசில் 100 கோடிக்கு அதிகமான கடன் இருக்குது இந்தியா மேலே, சரிங்களா? ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டுகால ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி வந்து மொத்தமே வந்துருந்த கடன் பார்த்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் கோடி கீழே தான் இருந்ததே தவிர அதிகமாக இல்லை. இவங்க ஆண்டு இந்த 9 ஆண்டு காலத்தில் 50 லட்சம் கோடி வளர்ச்சி நிறைய இருக்குது, கடன் நிறைய வாங்குறாங்க. என்ன வளர்ச்சி பண்ணியிருக்கான், எங்கே வளர்ச்சி பண்ணியிருக்கான்? 4 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டின நம்ம ஹாஸ்பிட்டல் மதுரையில் கட்டிட்டாங்களா? கட்டளை இல்லை, அது கூட இப்போ கடன் வாங்கியிருக்கான், கடன் வாங்கி தான் டெண்டர் கொடுக்குறான். எய்ம்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு முதல்வர் சொல்லிட்டாரு. யார் சொன்ன? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். எல்லாம் சொல்லலை. எய்ம் இவன் 4 வருஷமாக கட்டாமல் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கு இருந்துட்டு இப்போ வந்து என்னமோ இது தேர்தல் வருதுங்கிறதுக்காக டெண்டர் கொடுக்குறேன், கத்திரிக்காய் கொடுக்குறேன்னு ஏமாத்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க நடுவண் அரசு, புரிஞ்சுக்கோங்க. சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு வாங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். சிஏஜி வந்து இப்போ அதாவது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5 லட்சம் கோடி வந்து ஊழல்னு சொல்கிறாங்க. இந்த 7.5 லட்சம் கோடி எந்த மாதிரினா, இவங்க வந்து இப்போ தங்க நாற்கரை சாலை திட்டம்னு வாஜ்பாய் காலத்தில் ஒரு திட்டம் கொண்டு, துவாரகா விரைவு சாலை, இப்போ வந்து அதை மாற்றி பேரை மாற்றி துவாரகா விரைவு சாலைன்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கு பிட்டு பிட்டா ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இப்படி பிட்டு பிட்டா டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த டெண்டரில் 27.6 கிலோமீட்டருக்கு ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டெண்டரை வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரோடு போடணும்னு சொன்னால் இங்கே நான் கற்றுக்கிடுவார் சார். தம்பி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டு பேசுங்க. இன்னைக்கு நான் இங்கே வந்து ஏ கான்ட்ராக்டர், ஹைவேஸில் வாட்டர் போர்டில் ஏ கான்ட்ராக்டர், பிடபிள்யூடியில் ஏ கான்ட்ராக்டர். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது என்னன்னா அப்போ தான் அவங்க வந்து அந்த ஒர்க்கை பண்ண முடியும். அதே மாதிரி ஹைவேஸில் வந்து அதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதுக்கு வந்து சொந்தமாக பிளான்ட் இருக்கணும்,
டெண்டர் போடையிலே சொந்த பிளான்ட் இருக்கணும், சொந்தமா அந்த இது பண்ணக்கூடிய அந்த மிச்சர் மிஷின் எல்லாம் அதனுடைய எல்லாமே இருக்கணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை லட்சம் ஒரு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடிக்கு ஒரு 5 லட்சம் கோடிக்கு ஒதுக்கீடு பண்ணுறோம், டெண்டர் கொடுக்குறோன்னா நீ ஏற்கனவே வந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சம் கோடிக்கோ நீ ஒர்க் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதை கொடுக்கணும்னு நாம்ஸ் இருக்கு. அதாவது கான்ட்ராக்ட் நாம்ஸ் இருக்கு தங்க, அது இல்லாம கொடுத்துட்டாங்கங்கறீங்க, அது இல்லாம தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி கொடுத்ததுல அந்த 27.6 கிலோமீட்டர் கொடுத்ததுல, அதாவது மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கல, சிஏஜி எடுத்தது வந்து ஒரு சாம்பிளுக்கு 1% மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதை எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கொடுத்தது டெண்டர் போட்டது வந்து 100,000 இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து இவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 100,000 இருக்கு. ஆனால் இவங்க கொடுத்த அமௌண்ட் வந்து 250 கோடி, 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி. 250 கோடிக்கு ஒரு மீட்டர் கொடுத்தான்னா தங்கத்தில் சாலை போட்டானா, தங்கத்தை உருக்கி சாலை போட்டிருக்கானா? போட்டா என்ன தப்பு? இல்லை இல்லை, அதை போட்டால் தப்பு இல்லை, அப்படி போடலையே கண்ணு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது, 250 கோடிக்கு 1 கிலோமீட்டர் சாலை போட்டால் அந்த சாலை எப்படி போட்டிருக்கணும் நீங்களே பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது 250 கோடியை நீங்கள் கண்ணில் 1 கோடியாவது கண்ணில் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் 250 கோடி, அந்த 250 கோடி 1 கிலோமீட்டருக்கு, இவனுக்கு 19 கிலோமீட்டருக்கு பைசலாயிருக்கு. 19×250 சாலை அமைக்க கோடிகள் தேவைப்படலாம் இல்லையா கண்ணு? இதெல்லாம் வந்து அவனே வந்து பல ஆய்வுகள்லாம் பண்ணி அப்படி கொடுக்கறதா இருந்தால் 13 கோடி கொடுக்கலான்னு சொல்கிறான். எப்படி 13 கோடி கொடுக்கலாங்கிறான். இந்த டெண்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எங்கே போச்சு? டெண்டர் கொடுக்கும்போது டெண்டரில் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி தானே டெபாசிட் வாங்கி தானே டெண்டர் கொடுக்குற. அப்போ உங்ககிட்ட ஏன் அறிவான அதிகாரிகள் இல்லையா? இல்லை உன் அமைச்சர் இல்லையா? நிதிஷ் தானே, நிதி தானே இருக்கார் இப்போ, அவர் தானே அந்த நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர். அப்போ என்ன அதாவது கண்ணு, ஊழல் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது கண்ணு. இந்த ஊழல் வந்து 7.5 இந்த ஒரு சின்ன ஒரு டெண்டர் மட்டுமே. இதை விட இன்னும் பெருசாலாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் தமிழ் ஆயுஷ்மான் பாரத் இருக்கு பாருங்க, அதுல வந்து 2.4 லட்சம் 40 லட்சம் பேர், 2 கோடியே 40 லட்சம் பேர் உறுப்பினரா சேர்றாங்க. அதை என்ன பண்றாங்க, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் 161 டிஸ்ட்ரிக்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 161 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த 161 டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து தனியாருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்குறாங்க, சிலது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒதுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க மொத்தத்துக்கு 88 லட்சம் பேர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள போக செத்து போனவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்க பேர்ல இப்ப இறக்கல, ஏற்கனவே மெம்பரா சேர்ந்த உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இறக்கல. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மெம்பரா சேர்ந்த காலத்திலே அவன் இறந்து போயிட்டான். ஒரு ஃபோன் பண்ணாலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். ஒரு ஃபோன் நம்பர்லேயே வந்து 1,000,000 மக்களுடைய அவங்க பேரில் இவங்களுக்கு பில்லு கொடுங்கன்னு சொல்லி பில் கிளைம் பண்ணி காசு எடுத்திருக்கான். அது மிக பிரம்மாண்டமான ஊழல். சிஏஜி அதை வந்து அருமையாக பிளான் பண்ணி சொல்லிடுச்சு. இது 2G ஊழலை விட பெருசா? 2G ஊழல் இல்லை கண்ணா, அது வேற. 2Gங்கிறது வந்து அது அதாவது ஒரு டெண்டர் அதை வந்து கொடுக்குறோம். அந்த டெண்டர் கொடுக்கும்போது இந்த 2Gங்கிறது ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம், அந்த ஸ்பெக்ட்ரம் அளவரிசை. இந்த அளவரிசை கொடுக்கும்போது வெளியில் இருக்கவங்க டெண்டர் கேட்குறாங்க, ஒரு 4-5 கம்பெனி கேட்குறாங்க. அந்த 4-5 கம்பெனி கேட்கும்போது யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, யார் வந்து குறைவான சொல்லலையே அவர் ஆராஜா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கண்ணு. இங்கே பாரு, யார் வரணும் அவனுக்கு டெண்டர். இங்கே பாருங்கண்ணு, ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணதுன்னு நான் சொல்கிறது தான், மொதல் வந்து டெண்டர் கேட்டாங்க, அந்த டெண்டரில் யாரும் வரலை. புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்களை கரெக்டாக நான் சொல்லி வருவேன். டெண்டருக்கு கொடுக்குறாங்க ஸ்பெக்ட்ரம் அலைவரிசைக்கு, யாரும் டெண்டரில் கலந்துக்கல. டெண்டரில் கலந்துக்கிட்டுல உள்ளவுடனே மறுபடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. யார் மொதல் வர்றீங்களோ அவங்களுக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 5 கம்பெனி பண்ணுறாங்க. அந்த 5 கம்பெனியில் ஏர்டெல்லாம் வந்து அதில் தான் போகிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்ததுனால ஃபஸ்ட்டு அவங்கள எடுத்து அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அது ஒதுக்கீடு பண்ணது அவர் மட்டும் பண்ணலை, யார் பண்ணுறா? மந்திரி அந்த துறையினுடைய டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வருது, இவர் ஃபைல் சைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரதமர் ஆஃபீஸ் போகுது, அவர் பிரதமர் சைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒதுக்கீடு பண்ணப்படுது. புரியுதுங்களா?
அது ஒதுக்கீடு பண்ணியிருந்தா கூட அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் குறையுது. அதே தான் சிஏஜி ரிப்போர்ட்ல பிஜேபி சொல்றாங்க. சிஏஜி ரிப்போர்ட்ங்கிறது இது ஊழல். ஆர் அரசா என்ன சொன்னாரு, இழப்பீடு வந்திருக்கும் அரசுக்கு 160,000 கோடி இழப்பீடு வந்திருக்க கூடும் அப்படிங்கிறது ஆர் அரசா. இது வந்து ஜோசியம். அதே தான் சிஏஜி ரிப்போர்ட். இது ஜோசியம். யாருமே கேட்காத போது நம்ம இதை அலாட்மெண்ட் பண்றோம். யாரும் கேட்டு இப்ப அதிகமான பணத்துக்கு கேட்டு அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணலைன்னு சொன்னா அது குற்றச்சாட்டு. யாருமே வந்து கலந்துக்காத போது வந்த உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அதனால இதுல வந்து இவ்வளவு ஊழல்னு சொல்ல இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க விடுதலை பண்ணது அந்த கேஸ புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அந்த அதாவது இத அந்தாசா ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அதாவது எஸ்டிமேட்டடா நம்ம இதை எடுத்துக்க முடியாது. உண்மை என்னவோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். நடக்க போகுது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டு சொல்லி அது ஒரு புக்காவே போட்டிருக்காரு ராஜா, சரிங்களா? அதனால அது அது வந்து ஊழலே இல்லை. அதனால இது ஊழல். இது எப்படின்னா ஒரு வெறும் 18,000 கோடிங்கிறதே பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் இது சிஏஜி அதை அலோவ் பண்ணுது. 13 கோடி ரூபாய்க்கு சிஏஜி வந்து அலோவ் பண்ணுது ஒரு கிலோமீட்டர் சாலைக்கு. ஆனா நீ 250 கோடி கொடுத்துருக்க. அப்ப எத்தனை இது மாதிரி த்ரோ அவுட் 1000 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் முழுசா போட்டிருக்கோம். அப்ப இது எவ்வளவு பணம் பாருங்க, சரிங்களா? அப்ப ஊழலே மொத்த உருவமே இந்த பாரதிய ஜனதா கட்சியின் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அவருடைய சகாக்களும் நிரூபிக்கப்படலையே. இது சொல்லியாச்சுன்னா அதான் ஒரு விஷயம் பாருங்க. இது யாரு குற்றச்சாட்டு? சிஏஜிங்கிறது யாரு? சிஏஜி குற்றச்சாட்டுலாம் வைக்கல, சிஏஜி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. சிஏஜிங்கிறது யாரு? மத்திய அரசுடையது. மத்திய அரசுடைய ஒரு ஆடிட்டர், ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு. ஆடிட்டிங் தான் அது. அந்த ஆடிட்டிங் வந்து ஆடிட் பண்ணி அறிக்கை சமர்ப்பிக்குது. 8.3% ஊழல் நடந்துக்குன்னு சொல்றாங்க. ஊழல் இல்ல சார், இழப்பீடு. அவங்க சிஏஜி வந்து இழப்பீடுன்னு சொல்லல. சிஏஜி இழப்பீடுன்னு சொல்லலாம், ஊழல்னு சொல்லல. 8.3% வந்து இதுல மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்றான். மால் பிராக்டிஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மால் பிராக்டிஸ், அதுதான் ஊழல், சரியா? 8.3% நடந்திருக்குங்கிறான். ஸோ 7.5 லட்சம் கோடி வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்டில் மட்டும் ஊழல். இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் பயங்கர ஊழல். இவ்வளோக்கு செத்து போன பேர்லேயே இவனுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா பில்லை போட்டு காசு எடுத்திருக்கானுங்க. இந்த மாதிரி இது ரெண்டு ஐட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் நிறைய வரும். இந்த இன்னும் இப்போ இப்போ என்னென்ன எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, திடீர்னு இதுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டுட்டு வந்து இந்த சிஏஜியை இனிமே தேவையில்லை, கவர்மெண்ட்டுக்கு சிஏஜி வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு அவங்கள பூரா வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவோம், இல்லை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தினாலும் மாத்திடுவோம். இதுதான் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செய்யக்கூடிய காரியம். ஏற்கனவே 100 கோடி ரூபா 100 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஏற்கனவே 14 லட்சம் கோடியை வந்து வராக்கடனை பண்ணியிருக்க. இவ்வளவு பண்ணதும் இல்லாமல் ஏற்கனவே அதானிக்கு வந்து நீ புரோக்கர் வேலை பார்த்து ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அவங்களுக்கு டெண்டர் எடுத்து கொடுத்துருக்க. புரோக்கர்னு சொல்றீங்களே, ஏஜென்ட்னு வச்சுக்கோமே. ஏன்னா அவர் தானே பிளேட்லேயே கூட்டி போனார். பொண்ணை கூட்டி போவார், என்னை கூட்டி போவார் ஐயா. ஒரு அவதானிங்கிறவர் யாரு? அவர் 3வது மனுஷன்தான். அவர் எப்படி இவர் விமானத்தில் கூட்டிகிட்டு போய் இலங்கையில் இன்றைக்கி ஒரு ஃபோர்ட் எடுத்து கொடுத்து அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஆஸ்திரேலியாவில் எடுத்து கொடுத்து நடந்துகிட்டு இருக்கு, இட்டாலியில் எடுத்து கொடுத்துருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுறவர், அவர் பிஸ்னஸ் கிளாஸில் அவர் ஃப்ளைட்டில் அவர் போகலாம். இந்திய அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட விமானத்தில் அதில் இவரை கூட கூட்டிகிட்டு போகிறது எந்த வழியில் நியாயம்? எந்த வழியிலையா நியாயம்? இது ஒரு பேச்சு ஊழல். அது மட்டும் டாட்டாவுக்கு வந்து ஏர் இந்தியாவை சேல் பண்ணாங்க, அது மிகப்பெரிய ஊழல். நீங்கள் இந்த ஊழல் எல்லாம் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேங்கன்னு, இனி சீக்கிரமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம். இந்த புத்தகம் எல்லாம் இந்த நடுவண் அரசு இந்த 9 ஆண்டு காலத்தில் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்குங்கிறத விலாவாரியாக எல்லாமே சிஏஜி ரிப்போர்ட்டோடையே நான் கொடுக்குறேன். அவங்க ரிப்போர்ட்டும் இருக்கும் அதில், எல்லாத்தையும் கொடுத்து அந்த புக்கை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி பாருங்கள். பெரிய அளவில் வந்து இந்த அரசாங்கம் பெரிய ஊழல் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் ஊழல் பண்ணிச்சுன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் பண்ணிச்சுனாங்க, இங்கே இருக்க ஈடியையும் பேடியையும் கொண்டுட்டு வந்து நம்மளை மிரட்டி பார்த்தானுங்க. இப்போ இவனுங்களை எதை வச்சு மிரட்டுறது? யாரை வச்சு மிரட்டுறது? ஸோ அதனால் திரு மோடிஜி அவர்கள் வந்து
உடனடியாக வந்து இவர் ராஜினாமா பண்ணணும். அப்படி இவர் ராஜினாமா பண்ணலைன்னா நம்மளுடைய பாரத ஜனாதிபதி அம்மா அவர்கள் வந்து முர்மு அவர்கள் உடனடியாக இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணி டேக்கன் ஓவர் பண்ணணும், அவங்க டேக்கன் ஓவர் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. பல்வேறு தகவல்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.